நவரச நாயகன் கார்த்திக்கின் பூர்வீக வீடு இதுதான். சென்னையில் முக்கிய பிரபலங்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த வீடு. கார்த்திக்கின் தந்தை முத்துராமன் காலத்தில் வாங்கப்பட்ட இந்த வீட்டில் கார்த்தியின் தாயார் சுலோச்சனா வசித்து வருகிறார். சில போர்ஷன்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. கார்த்திக்கின் அலுவலகமும் இங்குதான் இயங்கி வருகிறது. ஆனால் அவர் குடியிருப்பது இங்கு இல்லை, வேறு பகுதியில் வசிக்கிறார். கார்த்திக்கின் அண்ணன் கணேஷுக்கு ஆழ்வார்பேட்டையில் வீடு இருக்கிறது. கார்த்திக்கின் குடும்பத்தாருக்கு சென்னையில் மட்டுமல்ல கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வீட்டில் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீட்டில் தனக்குரிய பங்கை தராமல் தனது அண்ணன் மோசடி செய்வதாக கார்த்திக் புகார் கூறியிருந்தார். தனது தாயார் சுலோச்சனாவை ஏமாற்றி தனது அண்ணன் கணேஷ் உயிலில் கையொப்பம் வாங்கிவிட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். ஆக அவர்கள் குடும்பத்திற்குள் சொத்து தகராறு இருப்பதை கார்த்திக்கே ப்ரெஸ் மீட் வைத்து சொல்லிவிட்டார். கார்த்திக்கின் தந்தையும் நடிகருமான முத்துராமனின் சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்தில் உள்ள ஒக்கநாடு மேலையூர். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருந்தவர் முத்துராமன். 1981 சினிமா ஷூட்டிங்காக ஊட்டியில் தங்கியிருந்த முத்துராமன் உடற்பயிற்சிக்காக ஜாகிங் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சாலையிலேயே சுருண்டு விழுந்து இறந்துள்ளார். மிகையில்லாத யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரரான முத்துராமனின் வாழ்க்கை 52 முடிந்து போனது. இவர் கடைசியாக நடித்த படம் போக்கிரி ராஜா, அதில் ரஜினிக்கு வில்லனாக நடித்திருப்பார். முத்துராமன் தன் குடும்பத்தாருடன் இருக்கும் புகைப்படம் இது. முத்துராமனின் மனைவி பெயர் சுலோச்சனா. முத்துராமனுக்கு 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். தாயாரிடம் இருக்கும் சிறுவன்தான் கார்த்திக். முத்துராமனுடன் இருப்பவர் கார்த்திக்கின் அண்ணன் கணேஷ். 1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை படம்தான் கார்த்திக்கின் முதல் படம். தன் 20 அவர் நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட். தன் மகனின் நடிப்பை காண ஆவலாக காத்திருந்த முத்துராமன் அலைகள் ஓய்வதில்லை ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இறந்துவிட்டார் என்பது வேதனையான செய்தி. தன் தந்தையுடன் கார்த்திக் இருக்கும் புகைப்படம். கார்த்திக்கின் நிஜப்பெயர் முரளி கார்த்திகேயன். ஏற்கனவே முரளி என்ற நடிகர் இருந்ததால் முரளி கார்த்திகேயன் என்ற பெயரை கார்த்திக் என மாற்றினாராம் பாரதிராஜா. 1988 சோலைக்குயில் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த கார்த்திக் அப்படத்தில் ஹீரோயினாக நடித்து கொண்டிருந்த ராகினி என்பவரை படப்பிடிப்பின் போதே திடீர் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு கௌதம், கெயின் என 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். கௌதம் தற்போது பிரபல நடிகராக இருப்பது நீங்கள் அறிந்ததே. கார்த்திக்கின் இன்னொரு மகன் கௌதமின் தம்பி கெயின் இவர்தான். கௌதமும் அவரது தம்பியும் தாயார் ராகினியுடன். ராகினியை திருமணம் செய்து கொண்ட கார்த்திக் 4 ஆண்டுகளில் ராகினியின் தங்கை ரதியையும் 2வதாக திருமணம் செய்து கொண்டார். கார்த்திக் ரதி தம்பதிக்கு தீரன் என்ற மகன் இருக்கிறார். இவர்தான் அந்த தீரன். தங்கள் பாட்டியுடன் கௌதமும் அவரது தம்பியும். தேவர் சமூகத்தைச் சேர்ந்த கார்த்திக் அச்சமூக மக்களால் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியில் இருந்த கார்த்திக் அங்கிருந்து விலகி அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். கடந்த 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தனித்து போட்டியிட்ட கார்த்திக் வெறும் 15,000 மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். 2018 மனித உரிமைகளை காக்கும் கட்சி என்ற இன்னொரு கட்சியை தொடங்கினார். பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக என ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார். தற்போது அரசியல் வேண்டாம் என ஒதுங்கியிருக்கிறார் கார்த்திக்.